கேரளா. நிலப்பரப்புகளில் மட்டும் ஆச்சரியமானது இல்லை, அங்கே கவர்மெண்ட் செய்கிற சில விஷயங்களும் ஆச்சரியமானது. எழுத்தாளர்களுக்கு மெமோரியல் ஏற்படுத்துறது, மற்ற ஸ்டேட் செய்யாததை ஏன் தமிழ்நாடு கூட செய்யாத விஷயத்தை அங்கே எப்பவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தகழி. சிவசங்கர பிள்ளை நினைவு இல்லம். எனக்கு இவரோட எழுத்துக்கள் தெரிய வந்தது ஜெயமோகன் அவர்கள் மூலமாக. தோட்டியின் மகன் நாவல் தமிழில் சுந்தரசாமி அவர்களால் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது. உண்மையில் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு உலகம், அந்த வாழ்வியல், அதில் இருந்த ஏக்கம், அதில் இருந்த கம்யூனிசம் தாக்கமாக பதிவு செஞ்சிருப்பார் தகழி. இவர் கடல் சார்ந்த காயல் பகுதிகளான ஆலப்புழா வட்டாரங்களை சுற்றி மட்டுமே எழுதியிருக்கார். இவரை ஹிஸ்டோரியன் ஆஃப் குட்டநாடுன்னு சொல்லுவாங்க. குட்டநாடு ஆலப்புழாவோட ஒரு பழைய பேர். தகழி ஆரம்ப காலத்தில் இருந்தே கம்யூனிசம் ஈடுபாடோடு இருந்தவர். எலெக்ஷனில் நின்று அப்பப்போ அரசாங்கத்தால் தேடப்பட்டு தலைமறைவாக அலைஞ்சவர். இவரோட கம்யூனிச சித்தாந்த நாவல்கள் இரண்டு கைப்பிடி அளவு, தோட்டியின் மகன், அனுபவங்கள் பிழைகள் எல்லாம் உதாரணம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1946 தோட்டியின் மகன் நாவல் வெளியானப்போ அப்சீன் லிட்ரேச்சராக நுண்ரசனைக்கு எதிரானதாக ஒரு பிற்போக்கு சிந்தனையில தான் வாசகர்கள் மத்தியில் இருந்துச்சு. இந்த கான்ட்ரவர்சிக்கு எல்லாம் தகழி வாழ்க்கைன்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம அவரை கொண்டாடுறோம். நாங்கள் முதல்ல வழி மாறி கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டோம். அங்கே ஒருத்தர்கிட்ட தகழி சிவசங்கர பிள்ளை வீடுன்னு கேட்டேன். அவர் ஆச்சரியமாக என்னை பார்த்தாரு. அப்புறம் கேட்டார், ஒரு மலையாள எழுத்தாளரை தேடி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களான்னு. நான் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், அவர் எழுத்தில் மயங்கிட்டேன்னு சொன்னேன். வந்த வழியே திரும்பி போங்க, தகழி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குன்னாரு. எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எழுத்தாளர்களை எப்படி பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் படைப்புகளை கொண்டாடுறோம், இலக்கிய விழா எல்லாம் வைக்கிறோம், ஆனால் அதை எழுதினவங்கள மறந்துடுறோம். கேரளாவில் நல்ல படைப்பாளிகளை அரசாங்கம் ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அது நடந்தால் நிறைய வாசகர்கள் ஆராதிப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக அர்ப்பணிப்போட அவரோட பூர்வீக வீட்டை பாதுகாக்கிறாங்க. பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளையும், புத்தகத்தோட முதல் பிரதியையும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. மாலை மயக்கம். நாளெல்லாம் அலைஞ்ச களைப்பு, அரபிக்கடலோட உப்பு காத்து வருடி கரைஞ்சு போச்சு.
இன்னைக்கு நைட் ஹெட் டு கொச்சி. ஸோ மணலில் பேரை எழுதி வச்சுட்டு நடையை கட்டிட வேண்டியதுதான்.